ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் கும்பராசியில் இருக்கும் பொழுது செய்ய உள்ள பலன்களைத்தான் பார்க்க உள்ளோம். ஜனவரி 17 2023 அன்று மாலை 6:03 அளவில் சனி பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்குள் நேர்கதியில் நுழைகின்றார். மார்ச் 14 சனிக்கிழமை 2023 அன்று காலை 11:40 அளவில் சதய நட்சத்திரத்திற்குள் அவர் பிரவேசம் செய்கின்றார். சனி ஜூன் 17 சனிக்கிழமை 2023 அன்று 10:22 கும்பராசியில் வக்ரமாக நகர துவங்குகின்றார். அக்டோபர் 17 2023 அன்று மதியம் 1:37 சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்திற்குள் நுழைகின்றது. நவம்பர் 4 2023 மதியம் 12:45 அளவில் கும்பராசியில் சனி பகவான் நேர்கதியில் பயணம் செய்ய துவங்குகின்றது. நவம்பர் 22 2023 காலை 7:39 அளவில் சனி பகவான் சதய நட்சத்திரத்தினுள் நேர்கதியில் நுழைகின்றார். ஏப்ரல் 5 2024 மாலை 4:16 அளவில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நுழைகின்றார். ஜூன் 30 சனிக்கிழமை 2024 12:45 அளவில் கும்பத்தில் வக்ரகதியில் நகர துவங்குகின்றார் சனி பகவான். அக்டோபர் 5 2024 காலை 4:49 அளவில் சனி பகவான் சதய நட்சத்திரத்திற்குள் நேர்கதியில் நுழைகின்றார். நவம்பர் 15 2024 8:07 அளவில் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் நேர்கதியில் பயணம் செய்கின்றார். சனிக்கிழமை டிசம்பர் 26 2024 காலை 9:17 அளவில் பூரட்டாதி நட்சத்திரத்திற்குள் சனி பகவான் நுழைகின்றார். மார்ச் 29 2025 சனிக்கிழமை 9:44 அளவில் மீனராசிக்குள் சனி பகவான் நுழைகின்றார். கும்பத்தில் இருக்க உள்ள சனி பகவான் அங்கிருந்து கொண்டு மேசராசி, சிம்மராசி மற்றும் விருச்சிக ராசியினை பார்க்க உள்ளார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட உள்ள மாற்றங்களை எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ம் இடத்திற்கும் 11ம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ம் இடத்தில் ஆட்சி பெற உள்ளார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ம் இடம் மற்றும் 8ம் இடத்தினை பார்வையிடுகின்றார். இது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது. 11ம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானின் காரணமாக மூத்த சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். அவர்களுடன் வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். உழைத்து உழைப்பிற்கேற்ற பலன்கள் இக்காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். கைக்கு வராமல் இருந்து வந்த லாபம் தற்பொழுது கைக்கு வந்து சேரும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி உள்ளிட்டவை உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போலவே நடைபெறும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் புதிய மன வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். மனதில் குழப்பங்கள் நீடித்தாலும் அவைகளுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை செய்தாலும் சக நண்பர்களுடனும் உங்கள் குடும்பத்தாருடனும் கலந்து ஆலோசனை செய்த பின்னர் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் அதிகரித்தாலும் அதனை கட்டுப்படுத்தவும் உங்களால் இயலும். வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களும் சங்கடங்களும் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை நினைத்து நீங்கள் வருத்தம் அடைவீர்கள். மேசராசியினர் படிப்பில் நல்லதொரு வளர்ச்சியை அடைவீர்கள். படிப்பில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தாயுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி தாயுடன் சுமூக உறவினை பேணுவீர்கள். ஒரு சிலர் வீடு, இடம், நகை முதலியவைகளை வாங்கி சுகபோக வாழ்க்கையினையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் துணையின் மூலம் ஆதாயத்தையும் அடைவீர்கள். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். திருமண தடைகள் நீங்கும். ஒப்பந்தங்கள் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எனினும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை.
யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். இரவு நேர பயணங்கள் பெரும்பாலும் லாபத்தை தரும் வகையில் இருக்காது. ஷேர் மார்க்கெட், சூதாட்டம் போன்ற யூகங்கள் மூலமாக வருகின்ற வருமானத்தை நம்ப வேண்டாம். முடிந்த வரையிலும் பிட்காயின் உள்ளிட்டவைகளில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். கோயில்கள், புனித ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் பரிபூரணமாக அமையும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கடன் தொல்லைகள் நீங்கும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்ல தடைகளும் ஏற்படும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற குழந்தைகள் மூலம் சிக்கல்களும் சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கவனம் தேவை. வெளிநாடு செல்ல விரும்பியவர்களுக்கு இக்காலகட்டத்தில் வாய்ப்புகள் அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் என்றே கூறலாம். தொழிலில் இருந்து வந்த சுணக்கம் நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொழிலின் வேகத்தை நினைத்து மகிழ்ச்சியும் அடைவீர்கள். தொழில் முடக்கம் நீங்கும். மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் அகலும். ஆனாலும் நீங்கள் குழப்பத்துடன் இருப்பதாக உங்களை நீங்களே கூறிக்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் மேசராசிக்கு 84% நன்மைகளை நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். நன்றி. Subscribe, like, comment, share.